पार्वती वदें हर हर महादेव तन्नाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम विरैवा पोत्री காஞ்சிபுரம் மாவட்டம் ஆத்தூர் கிராமத்தில் இருக்க முக்திஸ்வரர் கோயிலோட தல வரலாறு பத்திரம் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஆத்தூர் தர்மசம்பத்தனம் விகாசமேத முக்தீஸ்வரர் திருக்கோயில். சுவாமி முக்தீஸ்வரர் இது 3000 வருஷம் பழமையான சிவன் கோயில். சுவாமி இதுக்கு முன்னாடி புத்தடியில் இருந்திருக்கார். பாம்பும் கருடனும் பூஜித்தலிங்கம் அந்த மாதிரி பூஜை பண்ணுற காலகட்டத்தில் சோழமன்னன் இந்த வழியாக வந்திருக்கார். எந்த சோழமன்னன் கல்வெட்டுக்கெல்லாம் குறிப்பிடப்படலை. இந்த இடத்துல மட்டும் வரும்போது ஒரு ஜோதி ஒளி தெரிஞ்சிருக்கு. அந்த ஜோதி ஒளியை பார்த்துட்டு முன்னோக்கி நடந்து வந்திருக்கார். இது வில்வ மரம் மாமரம் நிறைஞ்ச காடு. இங்கே ஸ்தல விருஷம் ரெண்டு வில்வம் மா தன்னோட வாழை வச்சு வழி ஏற்படுத்துறதுக்காக செதுக்கிட்டே வர்றார். இப்போ தெரியாமல் வாளானது அந்த புத்தடியில் பட்டுறது. புத்தடியில் பட்டோம்னா ரத்தம் பீரிக்குது. பீறதை பார்த்துட்டு சோழன் இங்கே என்னமோ இருக்குன்ற அந்த புத்தை விளக்கி பார்க்குறார். சுவாமி இருக்கார். சுவாமியோட இடது பாகம் மறுப்பட்டிருக்கு. அதனால தான் சிவலிங்கம் வலது பக்கம் சாஞ்ச மாதிரி தெரிகிறார். இடது பாகத்திலிருந்து ரத்தம் பீரதை பார்த்துட்டு பயந்து சோழன் சுவாமியை காயப்படுத்திட்டமே விண்ணப்படுத்திட்டமென்ட்டு அழுகு தொழுது வேண்டான். பல மணி நேரம் அழுகைக்கு அப்புறம் சோழனுக்கு அசரீதியா ஒளியாக சொல்கிறார் சுவாமி, நீ எனக்கு கோயில் கட்ட ஆரம்பி அப்படின்ட்டு. பழையருடன் கிடந்த சோழன் கோயில் கட்டுறார். இது கடையில் இந்த பாம்புங்கருடனும் விடாமல் பூஜை பண்ணி சுவாமி திருமேனியை காட்டுறார். திருமேனி காட்டும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறப்ப அந்த பாம்பும் கருடனும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக உங்களை புத்துக்குள்ளே பாதுகாப்பாக வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் என்ன ஒரு நொடி பொழுதில் நாங்கள் பூஜித்த சிவலிங்கத்தை அந்த சோழனுக்கு தாரவாத்து கொடுத்துட்டுலே, இது எந்த வகையில் நியாயம் கேட்க. இமைமைக்கும் நேரத்தில் அந்த பாம்பும் கருடனுக்கும் புனர்ஜென்மம் கொடுக்கிறார். பல்லவ மன்னன் சகோதரர்களாக இரட்டப்பிறவியாக பிறக்க வைக்கிறார். சோழனுக்கு இழைது கொடுத்து முடிக்கும் தருவாயில் உள்ள திருப்பணியை நிப்பாட்டுறார். ஓரறிவு ஈரறிவு ஜீவராசிகளுக்காக தன்னோட திருப்பணியை நிப்பாட்டினோடு சுவாமி அவ்வளோ அற்புதமானவர். அவங்க ரெண்டு பேரும் அந்த பல்லவ மன்னன் அந்த பாம்புங்கருடனும் அடுத்த ஜென்மம் எடுத்து பல்லவ மன்னன் சகோதரர்களாக இரட்டப்பிறவியாக பிறந்து வளர்ந்து 16 வயசு அடைஞ்சன்னா புருவ ஜென்ம புண்ணிய பலன்களால் இங்கே வந்து தன்னோட 18வது வயசில் குடமுழக்கு காண்றாங்க. இது முழுக்க முழுக்க முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட கோயில். எடுத்துக்காட்டு உத்துண்கள்லாம் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். சுவாமியோட மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருக்கும். இது முற்கால சோழர்களோட கட்டிடக்கலை. ஆனால் குடமுழக்கு கண்டவர்கள் பல்லவர்கள். சுவாமி திருமேனியில் நடுவில் ஒரு கோடு மேலே அம்புக்குறி மாதிரி போகும். அதன் பொருள் ஆதியும் அந்தமும் நான் தான், அதாவது பரபிரம்மம் நான் தான். எனக்கு மேலே எந்த ஒரு கடவுளும் கிடையாதுன்னு அர்த்தம். சுவாமிக்கு மேலே சிறிசக்கர கோபுரம். இந்த கோபுரம் வெளியே பார்த்தா தாமரை மாதிரியும் பத்மம் மாதிரியும், உள்ளே பார்த்தா சிறிசக்கர மேரு எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும். சிறிசக்கரத்துக்கு நடுவில் சாமி உட்கார்ந்ததுனால அர்த்தநாதீஸ்வர திருக்கோலம், ஆண்பாதி பெண்பாதி கொண்ட திருக்கோலம். சுவாமியை தொட்டு பார்த்தா சில்லுன்னுதான் இருப்பார். சுவாமியோட சுவாச காற்று 100 கிராம் சொக்கத்தங்கம் வச்சா இருக்கிற அளவு அக்னி இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா காலகட்டத்திலையும் மழை அடித்தாலும் சரி, பனி பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, சுவாமிகிட்ட இருக்கிற உஷ்ணம் மட்டும் குறைய குறையாது. சாதாரணமாக பாத்திரங்களில் வைக்கிற தண்ணி கூட 60-70 டிகிரி செல்சியஸ் தரும். அண்டாவில் இருக்கிற தண்ணி 10-20 டிகிரி செல்சியஸ் தரும் ஒரு நாள் இரவு பொழுதில். சுவாமிகிட்டேருந்து வர காற்று கூட அதனால தான் இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆண்கள் சம்பந்தப்பட்ட கோயில். ஆண்களோட ஆண்மை பலத்தையும் பெண்களோட பெண்மை பலத்தையும் கொட்டுவார் சுவாமி. இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணால் ஆண் குழந்தை பிறக்கும். இங்கே வந்தால் ஜென்ம ஜென்மாந்திரமான பாவங்கள், தலைமுறை தொற்று வந்த பாவங்கள், தீராத வகைமை, செய்வினை கோளாறு, பித்திருக்கள் சாபம், காலசர்ப்ப தோஷம் நீங்கும், பகைமை இருக்காது, தீராத கோர்ட் வழக்கில் தீர்த்து வைப்பார். மொத்தம் 7500 ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருந்தவர், 3000 வேலைக்கு அதிபதியாக இருந்தவர். சிதம்பரத்தில் உள்ள தெற்கு வாசல் கோபுரமே சுவாமியோட வருமானத்தில் கட்டப்பட்டது. 7 நிலை கொண்ட ராஜகோபுரத்தை சிதம்பரத்துக்கே படையிலந்தவர் எம்பெருமான். இங்கே உள்ள அம்பாள் பேர் தர்மசம்பத்தனை. முன்னொரு காலத்தில் இந்த ஊர் பேரே முத்தீஸ்வரமாக இருந்திருக்கு. சுவாமியோட பேரால் அழைக்கப்பட்டிருக்கு. அம்பாள் இங்கேயே வாழ்ந்து சிவ பூஜை பண்ணி வர்றவங்களுக்கு தானத்தில் சிறந்த அன்னதானம் செஞ்சாலும் அந்த அன்னதானம் மகிழ்ந்து மக்கள் எல்லாரும் பசி ஆத்தனால பசி ஆற்றூர் அப்படின்னு பேர் மாறுச்சு.
காலப்போக்கில் பசையை விட்டுட்டு ஆற்றூர் ஒட்டிக்கிச்சு. அது மறைவி மறைவி பேச்சு வழக்கில் ஆத்தூர் ஆக்கிட்டாங்க. இது அம்பாள் வாழ்ந்த ஊர், சிவபூஜை பண்ண இடம், தர்மம் செஞ்சதுனால தர்மசம்பத்தனையாக இருக்கான். பார்க்குறதுக்கே ரொம்ப அம்சமாக அழகாக நேர்த்தியாக இருப்பான். நினச்சதை நினச்சபடி சாஸ்திருவான். அதே மாதிரி நம்மள்டருந்து என்ன வாங்கிக்கணுமோ கரெக்டாக வாங்கிக்குவான். ஒரு மூக்குத்தியிலேருந்து கற்ற புடவையிலேருந்து மாலைகள் வரைக்கும் அம்பாள் என்ன நினைக்கிறாள் அது மட்டும்தான் இங்கே சாத்திரம். அதுதான் சாத்தும்படியும் ஆகும். அதுக்கு மேலே சாத்தினா களத்தேறிவான். திரும்ப திரும்ப சாத்தினோம்னா அந்த மாலையை அத்தறிஞ்சிருவான். பிடிவாதம் ஜாஸ்தி. இதே மாதிரி பிரியம் காட்டுறதில் பெற்றதாயும் மறக்கடிக்கும் தர்மவண்டவர் அவ்வளோ அற்புதமாக பிரியம் காட்டுவார். ஒரு நாள் அம்பாள் அந்த காலத்திலே 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்சிருக்காளாம். சுவாமி திருவிளையாடல் 999 பேர் தான் வந்தாங்களாம். அம்பாளோட வேண்டுகோளனுங்க சுவாமியே இங்கே பிராமண கோலத்தில் வந்து சாப்பிட்டதான் ஐதீகம். இங்கே உள்ள சண்முகர் ரொம்ப விசேஷம். 6 முகத்தோடையும் மன்னிர கரங்களோடையும் இடது பக்கம் மயில் அறுப்பார். எல்லா கோயிலையும் மயில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் வித்தியாசமாக இடது பக்கம் இருக்கும். ஞானத்தின் ஞானமாதிகள் வர இங்கே எல்லாமே ஞானம் மட்டும்தான், முதிர்ந்த நிலை. அதனால தான் சுவாமி கூப்பிட்டா மட்டும்தான் இங்கே வர முடியுது. சண்முகரோட கையில் உள்ள நரம்புகள் கால் உள்ள நரம்புகள் வரைக்கும் தெரியும். சஷ்டீஸ்வரம் வாரம் திருக்கல்யாணம் இங்கே அற்புதமாக நடக்கும். இங்கே தான் ஜேஷ்டாதேவி இருக்காங்க. பார்க்கடையில் கடையும் போதும் உதவு கிடைச்சவங்க. இவங்களுக்கு அப்புறம்தான் ஐராவதம், கற்பகவரிஷம், காமதேனு, மகாலட்சுமி எல்லாம் கிடச்சது. ஜேஷ்டமாக பிறந்தது, ஜேஷ்டம்னா முதோன்னு அர்த்தம். முதன் முதல்ல பிறந்ததுனால ஜேஷ்டாதேவின்னு பேர் வந்தது. தமிழில் மூத்த தேவி. இந்த வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக மூத்த தேவியே மூதேவின்னு சொல்லி வழிபாட்டை நிப்பாட்டிட்டாங்க. இவங்க சனியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சனிக்கு ரெண்டு புத்திரர்கள், மாந்தி அப்படின்னு ஒருத்தவங்க, வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கழுதோட மூத்தோட இருப்பார் அவர் தான் மாந்திங்கிறவர். இடது பக்கம் கையில் உள்ள பெண் குழந்தை அச்சோ. இவங்களை பிரார்த்தனை பண்ணால் சனினால் ஏற்பட்ட தோஷங்கள், மாந்தினால் ஏற்பட்ட தோஷங்கள், ஜென்ம ஜென்மாந்திரமான பாவங்கள், தலைமுறை தொற்று வந்த பாவங்கள், தீராத பகைமை, செய்வினை கோளாறு, பித்திருக்கள் சாபம், தொழில விரக்தி, வறுமை, வாராக்கடன், கடன் தொல்ல, தீராத நோய்கள், தீராத பிரச்சனைகள், ஒழுக்கம் தவறி பாதை மாறி போகிறது, துர்மரணங்கள் சொல்லி விபத்துக்கள்னால மற்றும் சூசைட் பண்ணி சார்ந்து கை கால் அளக்கிறது, திருமணத்தடை, திருமணங்கள்னால் ஏற்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறது, கரு தரிக்காமல் இருக்கிறது, கரு களைப்பாகிறது, தீராத கோட்டு வழக்கு, ஞாபக மறதி, ஊனமாக பிறக்கிறது, மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிறது, மரண பயம், இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த ஜேஷ்டாதேவி. சுருக்கமாக இந்த கோயிலை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, தன்னோட வாழ்க்கையை தொலைச்ச ஒருத்தங்க கூட ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை தசமாத்து கொடுத்துருவார் இந்த முத்தீஸ்வரர். ஆனால் சுவாமி அழைச்சா தான் இங்கே வர முடியும். அழைச்சி என்றைக்கு இந்த கோயிலோட முதல் படியை நீங்கள் மிதிக்கிறீங்களோ அன்னையிலிருந்து வெற்றியோட முதல் படியை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னு அர்த்தம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும், இந்த ஜேஷ்டாதேவியை பொறுத்த வரைக்கும், சனிக்கிழமை ராகுகாலம் விசேஷம். அதை விட்டாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம், அதையும் விட்டாச்சுன்னா அஷ்டமி, நவமி, ஏகாதசி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதமை, இந்த திதிகள் விசேஷம். இல்லைன்னா அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலையோ இந்த திதிகள்லையோ இந்த கிழமைகள்லையோ இந்த ஜேஷ்டாதேவிக்கு ஒரு 9 நல்லெண்ணெயில் தீபம், ஒரு நெய்யில் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நிகழும். இல்லை, நம்மள்கிட்ட எந்த வசதி இல்லைனாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு கோயிலை வளம் வந்துட்டு இந்த ஈசன் சன்னதியில் 1/2 மணி நேரம் உட்கார்ந்தாலே போதும் பெரிய மாற்றத்தை சம்பாதிக்கலாம். எண்ணதானத்துக்கும் அன்னதானத்துக்கும் முகந்த கோயில் இது. அம்பாலே சோறு போட்ட இடம், அம்பாலே வடியளந்த இடம். அதனால் அன்னதானத்துக்கும், சனிசாரம் பெற்ற கோயில், மாந்திசாரம் பெற்ற கோயில், பிறவியினால் செஞ்ச பாவமெல்லாம் போக்குற கோயில், அதனால் அன்னதானத்துக்கும் விசேஷம். ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல்னால் மார்கழி திருவாதிரை, மாசி சிவராத்திரி. இந்த மார்கழி திருவாதிரையும் மாசி சிவராத்திரியும், மாசி சிவராத்திரிக்கு 6 காலம் அபிஷேகம் நடக்கும் சுவாமிக்கு. மாலை 6 மணியிலிருந்து
காலை 6 மணி வரைக்கும் விடிய விடிய அபிஷேகம் காணுவார். அதுவும் மார்கழி திருவாதிரையான நடராஜர் அபிஷேகமும் விடிய விடிய நடராஜர் அபிஷேகம் காணுவார். அது ரெண்டுமே இங்கே கைலாய காட்சியாக இருக்கும். பாதந்தோறும் வந்து நடக்கிற திருவிழாக்கள் சனிக்கிழமை பிரதி சனிக்கிழமை ராவுகாலம் சேஷம், அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம் சேஷங்கள், அதே போல் பிரதி மாதத்தில் நடக்கிற சதுர்த்தி விநாயகர் பூஜை, சதுர்த்திக்கு விநாயகருக்கு அர்ச்சனைகள், விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள், கிருத்திகை வந்தால் சண்முகருக்கு அர்ச்சனைகள் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அட்டமி வந்தால் பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள், பிரதி சுக்ல பிரதோஷமும் கிருஷ்ணபட்ச பிரதோஷங்கள் நல்லா சிறப்பாக நடக்கும். அம்பலுக்கு வந்து ஆடி மாதம் சுக்கராபிஷேகம், ஆதி மாதம் தை மாதம் பிரதி சுக்கரவாரங்களுக்கு வெள்ளிக்கிழமை பிரதி வெள்ளிக்கிழமை சாயிரச்ச காலங்களுக்கு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும். நவராத்திரி 9 நாள் உற்சவங்கள், இங்கே 13 நாள் உற்சவம், 12 நாள் உற்சவமாக நடக்கும். அமாவாசை ஆரம்பித்து நவராத்திரியில் புரட்டாசி மாதம் அம்மா நவராத்திரி ஆரம்பித்து விஜயதசமி முடிஞ்சு அடுத்த நாள் சாந்தாபிஷேகம் வரைக்கும் 12 நாள் உற்சவமாக இங்கே சிறப்பாக நடக்கும். பிட்டுக்கு மண் சுமந்த திருவிழாக்கள் முதற்கொண்டு இங்கே நடக்கும். குரு பூஜைகள்லேருந்து எல்லா விசேஷங்களும் நடக்கிற கோயில், 5-6 கால பூஜை முறைகள் நடக்கிற கோயில். திருப்பள்ளி எழுச்சி காலை 6 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி நடக்கும், 7 மணிக்கு காலசந்தி, 10:30 மணிக்கு உச்சிகாலம் நடக்கும். அதே மாதிரி 5 மணிக்கு சாயிரச்சை, 7 மணிக்கு அர்த்தஜாம பூஜையும் பள்ளியற பூஜை போட நினைவு 6 கால பூஜை நடக்கிற கோயில் இது. கிணறு கட்டு போடுறதுனால தண்ணி இல்லாதனால போர் தண்ணியை தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும். கோயில் குளம் 2 தீர்த்தங்கள் உண்டு, கருட தீர்த்தம் நாக தீர்த்தம் உண்டு. கருட தீர்த்தம் வந்து இங்கே சுவாமிக்கு எதுக்கே இருக்க கருட தீர்த்தம், பாம்பும் கருடனும் பூஜைத்தனாலும் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக குளங்கள் உண்டு. கருட தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடக்கும், மாசி மகத்துக்கு மகா தீர்த்தவாரி நடக்கும். அந்த தீர்த்தவாரி ரொம்ப விசேஷம், பிறவியினால் செஞ்ச பாவம் எல்லாம் அழிகிறதுனால அந்த தீர்த்தவாரி அது அற்புதமாக இங்கே நடக்கும். நடராஜருக்கு 6 காலமும் அபிஷேகம் நடக்கும், சித்திரை முதல் பங்குனி வரை உள்ள 6 காலங்களும் அபிஷேகம் இங்கே சிறப்பாக நடக்கும். நடராஜர் அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகமும் சிறப்பாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆகி 11 மணிக்கு மூடப்படுகிறது. காலையில் சாயந்தரம் 4:30 மணிக்கு ஓப்பன் ஆகி 4:30 மணிக்கு திறந்து 7:30 மணிக்கு மூடப்படுகிறது. விசேஷ காலங்கள் மாற்றி அமைக்கப்படும். செங்கல்பட்டிலிருந்து சாதாரண சேராட்டோக்களில் காஞ்சிபுரம் வரையில் 4 கிலோமீட்டர் அமைந்தது இந்த கோயில். தெற்கு வாசல் அமைப்புன்ற கோயில், தெற்கு வாசல் மாதிரியே உள்ள நுழைவோம். உள்ளேயே பிரகாரத்தில் முதல் பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகன் இன்னொரு அற்புதமாக கம்பீரமாக இருப்பாங்க. ரெண்டு விநாயகர் முருகன் வந்து நுழைஞ்ச உடனே யமதிக்கில் ஸ்ரீ மகா வராகியம்பாள் இருப்பான். வராகியம்பாள் அப்படியே பிரதட்சிணமாக வந்தோம்னா கன்னி முலையில் கரெக்டாக நைருதி திக்கில் விநாயகர் சித்தி முத்தி அம்பிகா சமய சித்தி விநாயகர் இருக்கார். அப்புறம் வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணியர் இருக்கார். 6 சுவாமிகள் உள்ள கோஷ்டம், நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்கை, அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர். அதுக்கப்புறம் முருகன் பக்கத்திலேயே ஒரு தனி சன்னதினா ஜேஷ்டாதேவி சன்னதி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நவகிரகங்களுக்கும் தனியாகவும் ஈசானிய திக்கத்தில் 4 சிவலிங்கம் இருக்கும். அந்த 4 சிவலிங்கத்தில் 5வது சிவலிங்கம், அதாவது பஞ்சபூதலிங்கங்கள், அது 5வது சிவலிங்கம் சூட்சமமாக அக்னிலிங்கமானது இங்கே சூட்சமமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சூரியனுக்கு தனி சன்னதி உள்ள கோயில், பைரவருக்கு தனி சன்னதி உள்ள கோயில், நால்வருக்கு தனியாக முகூர்த்தங்கள் உண்டு, தனியாக உற்சவ முகூர்த்தங்களும் மூலவர் முகூர்த்தம் உண்டு. கல் மண்டபத்தில் 4 மண்டபம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்தபன விநாயகருக்கு தனியாக கல் மண்டபத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுவாமிக்கு சுற்றி எதுக்க நந்தி, பிரதோஷ நந்தி, பிரகார நந்தி, அதுக்கப்புறம் பலிபீடம். உற்சவர் சந்திரசேகர் பிரதானம், பழமையான விக்கிரகம் சந்திரசேகர், சந்திரசேகரம் அம்பாள் பிரதானம். அதுவும் உற்சவர் விநாயகர் இருக்கார், அஸ்திர தேவதர் உண்டு, முருகன் இருக்கார், வள்ளி தேவ சேனாசமேத முருகன், பாலமுருகன் இருக்கார், ரொம்ப விசேஷம் பாலமுருகன், குழந்தை பேருக்கெல்லாம் பாலமுருகன், சண்டிகேஸ்வரர் இருக்கார். அதுக்கப்புறம் சோமஸ்கந்தர் ரொம்ப பிரதானமான திருக்கல்யாணம்லாம் சோமஸ்கந்தருக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அம்பாள் தர்மசம்பத்தனி தனியாக இருக்கார். அதுக்கப்புறம் பிச்சாடேஸ்வரர் தனியாக இருக்கார். இங்கே பிச்சாடேஸ்வரர் ரொம்ப விசேஷம், ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கிற இடம் பிச்சாடேஸ்வரர். சுவாமி புலையன் திருக்கோலம் சர்ப்பதோஷங்கள் நீங்கிறதுக்காக வில்வ மரத்துக்கு கீழே நாகர் இருக்கார், அது ரொம்ப விசேஷம். இங்கே பிரதி தினம் அன்னதானம் நடக்கணும். அம்பாள் சோறுபட இடம்னால பிரதி தினம் அன்னதான கூடம் அமைச்சிருக்காங்க, தர்மசம்பத்தன் அன்னதான கூடம். இது பிரதி தினம் டெய்லி அன்னதானம் நடக்கும், டெய்லி 12:30 மணிக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. இதே மாதிரி பிரதி சனிக்கிழமை எல்லாம் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறாங்க.
ஒரு 200லேருந்து 300 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. நல்ல சிறப்பான கோயில், அன்னதானத்துக்கு பேர் போன கோயில், அம்பாலே சோறுபட்ட இடம், அதனால அன்னதானத்துக்கு பேர் போனது. இந்த சித்தர் வழிபாடு உள்ள கோயில் தான். பல்வேறு பெரிய மணி அடித்த உடனே அவங்கவுங்க சித்தர்கள் வந்து இங்கே குவிவாங்க. எத்தனை சித்தர்கள் வந்திருக்காங்கன்னு நம்மளால் கணிக்க முடியாது, பார்க்கவும் முடியாது. அவங்களோட சுவாசங்களை மட்டும் உணர முடியும். அதே மாதிரி நம்ம பூஜைக்கு வைக்காத கூட இங்கே இருக்கும், அதிசயமாக இருக்கும். அதை தான் பார்த்து உணர்ந்துக்க முடியும். இங்கே வந்தாலே ஒரு வித்தியாசமான அனுபவங்களை தூண்டும், மனதளவுலையும் உடம்பளவுலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இக்கோவிலின் பின்புறம் பசு மடம் ஒன்று அமைய பெற்றுள்ளது. முக்திங்கிறது முக்தி மட்டும் கிடையாது, சிவபதை அடையிறது மட்டும் கிடையாது, ஞானத்துக்கு முக்தி, ஞானத்துக்கு முக்தீஸ்வரர் தான். எல்லா ஞானங்களையும் எல்லா செல்வங்களையும் கொடுக்கிறவன் மட்டும்தான் முக்தீஸ்வரர். முக்தி மட்டும் கிடையாது, முன்ஜென்ம பாவ வினைகள் அறுக்கிறவர் முக்தீஸ்வரர் தான். இந்த கோயிலில் இருக்கிற நிறைய கல்வெட்டுகளை பற்றி நாங்கள் தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கையும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய கோயிலை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கற்பக விநாயகம் பதே மகாகணபதயே வல்லே தேவசேனா காந்தஸ்வரனோ ஜெய் ஜெய் சுப்பிரமணியோ சாரதாபீடலையே ஜெகதம்பியே சிவதனவரிஷ்டம் சர்வல்யானமூர்த்திம் பரசகமலாஸ்தம் மூஜிதம் மோதகேன அருணகுசுமமாலா வியாழலம்போதரந்தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. சிந்தூராரண பிந்து காந்தி பதனம் கேயுராஹாராதிபிகி துவை வைராவரண ஓஷிதனம் சுர்காசுசுக்கப்பிரதம் அம்போஜாவய சக்தி கொக்குடதரம் ரக்தாங்க ராகேஜுலம் சுப்பிரமண்ய உபாஸ்மகே பிரணமதாம் பீதி பிரணசோத்தியாயுதம் கல்பத்ரமம் பிரணமதாம் கமலாரணவம் ஸ்கந்தம் புதத்வயே மனமய மேகவக்த்ரம் காத்யாயினி பிரேசுதம் கடிபக்தவாமம் கௌபீனம் கனகதண்டதாரம் நமாமி. சாந்தம் பத்மாசனஸ்தம் சதுரமுகடம் பஞ்சபக்த்ரம் திரிநேத்திரம் சுவம் வஜ்ராஞ்சகட்கம் பரதமபயபதம் சிவபாகே வகந்தம் நாகம் பாசாங்கஜகண்டம் பிரளயபுதபகம் சாந்தசம் வாமபாகே நானாலங்கிருதக்தம் ஸ்பரிகமணி நிபம் பார்வதீசம் நமாமி. பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகியிருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்க்ரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்கள், அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.